நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2020 செப்டம்பர் 19 ஆரம்பிக்க போது யூஏஇல ஆரம்பிக்க போகிற இந்த மேட்சுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து ஆவலாக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதற்கு இடையில இப்போ வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸுக்கு வந்து கொரோனா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நியூஸஸ் வந்துகிட்டு இருந்தது. இதை தாண்டி சிஎஸ்கேவோட வைஸ் கேப்டன் சின்னத்தல சுரேஷ் ரெய்னா அவங்க வந்து சம் ஃபேமிலி இஷ்யூனால பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா திரும்பிட்டாங்க. அவங்க இந்த ஐபிஎல் வந்து விளையாடவே இல்லை. ஸோ இப்போ அது ஒரு மிகப்பெரிய டாக்காக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுரேஷ் ரெய்னாவை ரீப்ளேஸ் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாகவே ஒரு பிளேயருக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிளேயருக்கு பதிலாக வேற ஒரு பிளேயரை வந்து எடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே வந்து விட்டுருவாங்க. ஸோ இப்போ சுரேஷ் ரெய்னா வெளியில் போயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவருக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ் பிளேயரை எடுக்க நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் சிஎஸ்கேல நிறையா பிளேயர்ஸ் இருந்தாலும் ஒரு அடிஷ்னல் பிளேயர் சேர்றது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும். ஈவன் சுரேஷ் ரெய்னா அந்த ஒன் டவுனில் இறங்கி சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். கரெக்டாக அது மாதிரி ஒரு ஒன் டவுன் பிளேயர், இந்தியன் பிளேயர் கரெக்டாக வந்து நம்ம சிஎஸ்கேல செட் ஆனாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அதுக்கான ஒரு லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கேடா அண்ட் ESPN கிரிக்கெட் ஃபோ. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அந்த சுரேஷ் ரெய்னாவுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த பிளேயர்ஸ் அவங்க எடுத்தாங்க அப்படின்னா, அவங்க நார்மலாக வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷன் அப்போ ஒரு விலை நியமிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து தான் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, யூசப் பதான் எஸ் இவ்வளோ நாளாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு விளையாண்ட ஒரு பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயர். இந்தியன் டீம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசப் பதான் ஒரு காலத்தில் பயங்கரமான பிளேயராக வந்து இருந்தார். பதான் பிரதர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யூசப் பதான், இர்ஃபான் பதான் ரெண்டு பேருமே அப்பையில் வந்து இந்தியன் டீமே கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தாங்க பேட்டிங் பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூசப் பதான் இப்போ இந்த வருஷம் ஐபிஎல்ல கிடையாது, அவர் இப்போ சிஎஸ்கேக்கு வர நிறையாவே வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது ரெய்னாவுக்கு பதிலாக. அண்ட் அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, ஹனுமா விகாரி. எஸ், ஹனுமா விகாரி பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நம்ம இந்தியன் டீமோட டெஸ்ட் பிளேயர் அவரு. ஸோ நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஐபிஎல்லையும் பாத்தீங்க அப்படின்னா விளையாண்டுருக்காரு, பட் டெஸ்ட் பிளேயராக மாத்தினதுனால அவரை வந்து எடுக்கல எந்த டீமோ. ஸோ அவர் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹனுமா விகாரி ஒரு தேவையில்லாத பிக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஓப்பனிங்ல நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் நம்ம ஆனால் டெஸ்ட்டில் தான் பார்த்துருக்கோம். லைக் இது வந்து 2020 நல்லா ஸ்கோர் ஏற்றணும். இந்த ஒன் டவுன் பொசிஷன் அப்படின்னாலே ஒரு என்ன அப்படின்னா, எப்படி மேட்ச் போயிட்டுருக்கோ, அதாவது இந்த ஓப்பனிங் இறங்கி மேட்சை எப்படி கொண்டு போயிட்டுருக்காங்களோ அதே அளவுக்கு அந்த ஒன் டவுனில் போகிறவங்க ஏற்றணும். ஸ்லோவாக போனுச்சுன்னா ஸ்லோவாக ஏற்றணும், ஸ்பீடாக போயிட்டு இருந்ததுன்னா போயிட்டு உடனே ஸ்பீடாக ஏற்றணும். அதுக்கு வந்து கரெக்டாக அந்த ஒன் டவுன் பொசிஷன் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஹனுமா விகாரி வந்து அதெல்லாம் பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட் தான். அண்ட் அதற்கு அடுத்தபடியாக வந்து ரோஹன் காடம், எஸ் இவருக்கு வந்து நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முஸ்தகலீஸில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக விளையாண்டாரு. ஒரு பிக்கு சிஎஸ்கே எடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா ரெய்னா இல்லாத குறைய இவர் கண்டிப்பாக போக்கிடுவார். இவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டட், அண்ட் அந்த பேட்டிங் அப்படிங்கிறது வந்து இவருக்கு வந்து ஒரு தனி திறமையாகவே வந்துருக்கும். இவரோட பிளே வந்து நான் அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான் கூட நினைக்கிறேன், லைக் முஸ்தகலீஸ்லன்னு நினைக்கிறேன், இல்லை வேற ரஞ்சி என்னன்னு தெரியல. நான் வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு ஹைலைட்ஸ் மேட்ச் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக விளையாண்டார். அவரோட அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டு பேக் ஃபுட்டு எடுத்து ஆடுறது, அவரோட பொசிஷனு, அண்டு அவர் வந்து தன்னை டீமுக்குள்ளே இன்வால்வ் பண்ணி இவ்வளோ பாலுக்குள்ளே இவ்வளோ ரன் அடிக்கணும்னா நம்ம அதை எப்படி கொண்டு போகணும் அந்த மேட்ச் அப்படின்னு சொல்லி ரோகன் கடம் உண்மையிலுமே ஒரு நல்ல பிளேயரா வந்து விளங்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே மாதிரி ஒரு அணியில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்தியன் டீம் ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, புஜாராவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ உங்களுக்கே தெரியும், புஜாரா வந்து ஒரு லைக் ஒரு இந்தியன் டீமோட ஒரு டெஸ்ட் பிளேயர். ஸோ அவர் வந்து கரெக்டாக இருப்பாராங்கிறதும் எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா புஜாரா வந்து ஐபிஎல் வந்து யாருமே வந்து லைக் மதிக்க மாட்டாங்க, அதுதான் வந்து உண்மை, எடுக்கவே மாட்டாங்க, அவர் வேண்டாம் அவர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. பட் இருந்தாலும்
லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் இதற்கு அடுத்தபடியாக துருவ் சோரே, எஸ் இதுக்கு முன்னாடி வந்து சிஎஸ்கே டீமில் இருந்தார், அப்பப்போ மேட்சஸ் வாய்ப்பு கொடுத்தாங்க, இந்த வருஷம் கழட்டி விட்டாங்க. இப்போ ரெய்னாவுக்கு பதிலாக துருவ் சோரேவை உள்ளே கொண்டு வரலாமாங்கிற மாதிரியும் யோசிப்பாங்க போல. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஆல்ரெடி விளையாண்ட ஒரு அனுபவம் இருக்குது சிஎஸ்கேல, அண்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களையும் இருக்கும், அண்ட் ஒரு நல்ல பிளேயர் அவர். துருவ் சோரே உண்மையிலுமே நல்ல பிளேயர், அவருக்கான வாய்ப்புகள் கரெக்டாக கொடுக்கப்படல, அண்ட் அவரை வந்து கொண்டு வர நிறையாவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரோகன் கடம், துருவ் சோரே இவங்க ரெண்டு பேரில் யாரையாவது ஒரு ஆளை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெய்னா இல்லாத குறையை வந்து தீப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போனோம்னா யூஸ் தானே எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரெய்னாவுக்கு ரீப்ளேஸ் பிளேயராக ஒருத்தங்களை எடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுட்டு கூட இப்போ இருக்கிற டீமை வச்சு விளையாடலாம். அது வந்து தோனி அண்டு சிஎஸ்கே டீம் முடிவு பண்ணுறது தான். சப்போஸ் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ ரெய்னாவுக்கு பதிலாக ஏதாவது புது பிளேயர் உள்ளே வரணுமா இல்லை இருக்கிறாங்க, ஏன்னா துருவ் சோரே சாரி ஏன்னா ஜெகதீசன் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் ஹைக்வாத் இருக்கிறாரு. ஸோ இது மாதிரி நிறையா பிளேயர்ஸே வந்து வெளியில் வந்து உட்காந்துருக்காங்க, அவங்கள வச்சு விளையாடலாமா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்னவோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சந்திக்கின்றேன். அனில் தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.